நம்ம ஹோம்மேக்கர்ஸ் கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. பிபிசி ஆவணப்படம் தொடர்பாக தான் வெளியிட்டுள்ள வீடியோவிற்கு கண்டனங்கள் எழுந்ததையொட்டி மதன் கௌரி மன்னிப்பு கேட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி பிபிசி செய்தி நிறுவனம் பிரதமர் மோடி பற்றி ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டது. அந்த ஆவண படத்தில் 2002 குஜராத்தில் நடந்த கலவரத்தின் பொழுது மாநில முதல்வராக இருந்த நரேந்திர மோடி பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது பிபிசி நிறுவனம். மேலும் குஜராத் கலவரத்திற்கு மோடியே நேரடி பொறுப்பு என்றும் இது குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. த குஷின் டு மோடி என்ற தலைப்பில் யூடியூபில் வெளியான இந்த ஆவண படத்திற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அது வெளியான பல தளங்களில் இருந்து நீக்கப்பட்டது. இருப்பினும் தடையை மீறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர் அமைப்பினர் மோடியின் ஆவண படத்தை வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து மேலும் பலர் இது தொடர்பாக கைதும் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஆவண படத்தின் இரண்டாவது பாகத்தையும் கடந்த 24ஆம் தேதி பிபிசி நிறுவனம் வெளியிட்டது. இரண்டாம் பாகத்தில் மனித உரிமை அமைப்பை முடக்கியது, காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து ரத்து போன்ற முக்கிய காரணிகள் இடம்பெற்றிருந்தன. இது பெரும் விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இது குறித்து பிரபல தமிழ் யூடியூபர் மதன் கௌரி பிபிசி ஆவண படத்தின் சர்ச்சை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மோடி அரஸ்ட் பிபிசி என்ற பெயரில் அந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் பேசிய மதன் கௌரி, என்னை பொறுத்தவரை நம் வீட்டில் அம்மா அப்பாவிற்குள் ஏதேனும் சண்டை நேர்ந்தால் அதை அவர்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு மூன்றாவதாக வேறொரு வீட்டிலிருந்து வந்த மூன்றாவது நபரை வைத்து சொல்வது அழகல்ல. இந்த நிலையில் இந்த ஆவணப்படம் மோடியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது என்று தெரிவித்திருந்தார். மேலும் மதன் கௌரியின் பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். ஆப்கானிஸ்தான், சிரியா, வடகொரியா என பல பிரச்சனைகளை பேசி கருத்துக்களை சொல்லி வரும் மதன் கௌரி இதை பற்றி இப்படி பேசலாமா என விமர்சனங்களையும் தெரிவித்து பலர் மீம்ஸ்களையும் போட்டனர். இது தொடர்பாக கண்டனங்கள் வலுத்த நிலையில் தற்போது அதற்கு மன்னிப்பு தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் ஒன்றை போட்டுள்ளார் மதன் கௌரி. அந்த ட்வீட்டில், நான் வெளியிட்ட வீடியோ என் ஃபாலோவர்ஸ் மனதை காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். அந்த வீடியோவை நீக்கிவிட்டேன். பிற்காலத்தில் கவனமாக இருப்பேன். லவ் யூ ஆல் என்றும், நான் எவ்வளவுதான் மன்னிப்பு சொன்னாலும் இன்னும் என் மீது கோபம் வைத்திருக்கும் எனது ஃபாலோவர்ஸ்க்கு என் தவறான நிலைப்பாட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை சரி செய்ய அதனை என் செயல்களால் நிரூபிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.